ஹை பட்டிஸ் அண்ட் வணக்கம் மக்களே, நம்ம வந்து ஓஷோவோட மெடிடேஷன் டெக்னிக்ஸ் ஒன் பை ஒன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கு சப்போஸ் நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா, எப்படி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க யூடியூப்ல போயிட்டு ஓஷோ தமிழ் எபிசோட் ஒன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட மெடிடேஷன் டெக்னிக் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதே மாதிரி ஓஷோ தமிழ் எபிசோட் டூ இந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோட நீங்க தேடி பாத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பிளேலிஸ்டோட லிங்க். ஒன் பை ஒன் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதாவது ஒரு ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ எனிவே, நான் இது வரைக்கும் வந்து ரெண்டு மெடிடேஷன் டெக்னிக்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன், அது நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு லைஃப்பில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டே ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பராக இருக்கா, ஒரு அமைதி ஒரு மன நிம்மதி நீங்கள் உணர்றீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த தேர்ட் மெடிடேஷன் டெக்னிக். ஸோ தேர்ட் மெடிடேஷன் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ப்ரீத்திங் டெக்னிக் தான். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 9 டெக்னிக்ஸ் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு நம்மளோட சுவாசங்களை பற்றி தான் இருக்குது. ஸோ தேர்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறது எந்த ஆழத்துக்கு இழுக்கிறோம் அந்த டெப்த்தை பற்றி தான் அந்த தேர்டு டெக்னிக் வந்து சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது அந்த ஃபியூஷன் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுக்கிறோம், எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மூச்சை இழுக்கிறீங்க, உங்கள் பாடியோட சென்டர் எது அப்படின்னு கேட்டால், லைக் எப்படி சொல்கிறதுனா, நிறைய பேரோட நம்பிக்கை வந்து நம்ம உடம்போட சென்டர் வந்து தலை அப்படின்னு சொல்லி சில சென்ச்சுரிஸ் வந்து நினச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ கூட வந்து நம்ம தாவோ குரூப்ஸ் அண்ட் அந்த ஜென் மக்கள் இருக்காங்களா, ஜென் மிஸ்டிக்ஸ் இருக்காங்கள, ஸோ அங்கே இருக்கிற சாமியார்கள், இப்போ எப்படி இந்தியாவில் வந்து சாமியார்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியை கற்றுக் கொடுத்த ஜென் குருக்கள்லாம் வந்து என்ன நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்ம உடம்போட ஆழம் என்ன நம்ம நம்பிட்டு இருந்தாங்கன்னா, நம்மளோட நேவல் அடி வயிற்று பகுதி பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு ஹியூமன் பாடியோட சென்டராகவே இருக்குது. ஸோ அது வந்து நம்ம எப்படி அந்த ஒரு டெப்த்தை நம்ம எப்படி உணர்றோம் அப்படிங்கிறது தான் வந்து தேர்டு டெக்னிக். ஸோ இப்போ வந்து அவங்ககிட்ட கேட்டேன், ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டேன், நீங்கள் வந்து மூச்சு எவ்வளோ தூரம் விடுவீங்க, எவ்வளோ தூரம் இழுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் இந்த நெஞ்ச அளவுக்கு தான் வந்து மூச்சை வந்து உள்ளே இழுப்போம். அடியில் அடி வயிற்று வரைக்கும் நம்ம வந்து மூச்சை விட்டுருக்குமான்னு கேட்டால் அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நல்லா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், அந்த டெப்த்து தான் வந்து தேர்ட் மெடிடேஷன் டெக்னிக். ஸோ இது வீடியோ ஆடியோ ரிங் டோன், இதை வந்து ஃபைனலி சேனல்லேருந்து இன்ஸ்பயர் ஆகிற இந்த ரிங் டோன் வச்சேன். ஸோ ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, நான் எங்கே சொல்லிட்டு இருந்தேன், கம்மிங் பேக் டு த பாயிண்ட், என்ன அப்படின்னா, மூச்சு உள்ளே இழுக்கிறது வந்து அடியில் அந்த நேவல், இதுதான் வந்து சென்டர் ஆஃப் ஹியூமன் பாடி. நம்ம உடலோட சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிற பாயிண்டை நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து வேற லெவல் டெக்னிக். ஓகேவா, இது ஃபுல்லாக சொல்லும் போது உங்களுக்கு புரியும். மூச்சை உள்ளே இழுக்கும் போது அடி வயிற்று வரைக்கும் போகுது, மூச்சை வெளியே விடும்போதும் அதே அடி வயிறு பாயிண்ட்லேருந்து தான் வரும். ஸோ ப்ரீத்திங் இன் எங்கே எண்ட் ஆகுதோ அதே இடத்துல ப்ரீத் அவுட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த எண்ட் ஆகுறதும் ஸ்டார்ட் ஆகுறதும் மர்ஜ் ஆகிற ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ எப்போ எண்ட் ஆகுது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னே தெரியாது. நீங்கள் வந்து டீப் ப்ரீத் எடுக்கும்போது, ரொம்ப ஆழமாக டீப் ப்ரீத் எடுக்கும்போது மூச்சு உள்ளே இழுக்கிறீங்க, இப்படி விடுறோம், மூச்சு உள்ளே இழுக்கும்போது எவ்வளோ டெப்த்து போச்சு அப்படிங்கிறத நீங்கள் உணரும் போது அடுத்து ஸ்டார்ட் ஆகிடும், அடுத்த ப்ரீத் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் ஃபியூசன் பாயிண்ட் ஒன்று இருக்கும், அது வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் டிமார்க்கேட் பண்ண முடியாது, அதாவது பிரித்து பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு ஃபியூசன் பாயிண்ட், அந்த சென்டரை நீங்கள் உணர்ந்துட்டீங்க, உங்கள் உடலோட சென்டரை அந்த டீப் பிரெத் மூலமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து தேர்ட் மெடிடேஷன் டெக்னிக். தேர்ட் மெடிடேஷன் டெக்னிக்னு ஒன்றுமே கிடையாது, டூ டீப் பிரெத்ஸ், அவ்வளோதான். அந்த எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரொம்ப ஆழமாக மூச்சு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து விடணும். ஸோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ஓசர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சின்ன குழந்தைங்களாம் தூங்குறது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ வந்து யூஸ்வலாக மூச்சு இழுக்கும்போது வந்து ஏன்னா வயிறு வந்து பெருசாகும், அது மாதிரி மூச்சை விடும்போது வந்து வயிறு வந்து அப்படியே ரெஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து நம்ம காமனாக வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் நம்மள மாதிரி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஹேபிட்டை இழந்துடுறோம். இதுக்கு ஓசோ சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைங்க இருக்காங்க, இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது வேணும்னா ரொம்ப நியாயமாக அழுவாங்க, ஏதாவது கோவம்னா உடனே கோவத்தை வெளிப்படுத்துவாங்க. அந்த கோவம் ஒரு ஆங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டுப்படுத்தி வச்சுக்க மாட்டாங்க. இவ்வளோதான் கோவப்படணும், இவ்வளோ கோவப்பட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதெல்லாம் நடக்கும், ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டிவாலாம் கோவப்பட மாட்டாங்க. இப்போ கோவமா அந்த கோவத்தை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணும், தே எக்ஸ்பிரஸ் டோட்டாலிட்டி அப்படிங்கிறது, அதாவது முழுமையா அவங்க அப்படியே வெளிப்படுத்துறாங்க அந்த குழந்தைகள். எதனால அவங்களால முழுமையா வெளிப்படுத்த முடியுது அப்படின்னா, தே டேக் டீப் பிரீத்ஸ், அந்த சுவாசங்களையும் முழுமையாகுது அப்படிங்கிறதுனாலதான் வந்து அவங்களால வந்து அந்த முழுமையை எந்த ஒரு செயலையும் வந்து செய்ய முடியுது. நீங்கள் வந்து நம்ம மக்கள் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, என்னால் முழுமையாக ஒரு காரியத்தை செய்ய முடியல, என்னால் முழு சைட்லையுமே ஈடுபாடாக இருக்க முடியல. ஏன்னா பேசிக்கலி உங்களுக்கு வந்து அந்த ப்ரீத்திங்லேயே அந்த ட்ரபிள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் முழுசாக செய்ய முடியல. யூ ஃபீல் உங்கள் லைஃபே வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்குது, லைஃப்பில் வந்து எனக்கு கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரல அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே, அது காரணம் உங்களோட சுவாசம் முழுமை அடையலை, உங்கள் சுவாசம் அது எங்கே போய் அடையணுமோ அந்த சென்டர் அடையலை. அந்த சென்டரில் இருக்கிற அந்த ஃபியூஷன் பாயிண்ட்டை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த தேர்ட் மெடிடேஷன் டெக்னிக் அந்த தியானங்களையும் உணர முடியும். அது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து
பல கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் போது ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன், இப்ப நீங்க வந்து யூ கான்ட் பி அ கம்ப்ளீட் ஹஸ்பண்ட் கம்ப்ளீட் ஒய்ஃப் ஆவோ, இல்ல எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க ஒரு கம்ப்ளீட்னஸ் உணரணும், நான் ஒரு நல்ல தாயா இருக்கணும், நல்ல தகப்பனா இருக்கணும், நல்ல ஒரு காதலனா இருக்கணும், இல்ல நல்ல காதலியா இருக்கணும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனோம். எந்த ஒரு குவாலிட்டியை நீங்க வந்து கம்ப்ளீட்னஸ் உணரணும்னாலும் ஃபர்ஸ்ட் திங் இஸ் யுவர் பிரீத்திங் பேட்டர்ன். பிரீத்திங் பேட்டர்ன் வந்து நீங்க வாட்ச் பண்ணுங்கன்னு தான் ஓசோ சொல்றாரு. அதுலயும் அந்த எண்ட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஜென் குருக்கள் எல்லாமே நம்புறது என்னன்னா, நம்ம நேவல் தொப்புள் பகுதி இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த வயிறு பகுதி வரைக்கும் நம்ம வந்து இழுக்கணும். எங்க இழுக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து விடணும். சோ அதுதான் வந்து ஃபியூஷன் பாயிண்டா நீங்க கன்சிடர் பண்ணி தேர்ட் மெடிடேஷன் நீங்க பண்ணுங்க. அந்த டீப் பிரெத்ல வர ஒரு அமைதி, இது வந்து நம்ம நார்மலான மனிதர்கள் யாருமே அந்த டொட்டாலிட்டியை வெளிப்படுத்துறதே கிடையாது வாழ்க்கையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதுவும் மோசம் சொல்ற எக்ஸாம்பிள் தான். இப்ப வந்து நம்ம நார்மலா இருக்கும்போது எனக்கு வந்து வாழ்க்கையே பிடிக்கல, வெறுக்குது, ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போறீங்க. ஹில் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி மன நிம்மதி கிடைக்குது, யூ ஃபீல் சம்திங், உங்களுக்கு வந்து லைஃப்ல எல்லாமே ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி, ஒரு நம்மளோட உலகத்துல இருந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு உலகத்துக்கு போய் நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு திருப்தியான நிலையை அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன் வருது அப்படின்னா, நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் யூ வில் டேக் டீப் பிரெத். அதாவது வா வாவுன்னு சொல்லும் போது அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கும் போது உங்களோட டீப் பிரெத் இருக்கும், ரொம்ப நல்லா சுவாசிப்பீங்க, செம்மையா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, செம்மையா இருக்கடா அந்த இந்த ஒரு மவுண்டைன் ஏரியா செம்மையா இருக்கு, இந்த ஹில் ஸ்டேஷன் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அல்ல இல்ல அப்படின்னா வந்து உங்களை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ என்னென்னமோ கத்துவீங்க. ஸோ ஊட்டி கொடைக்கானல் நீங்க அந்த பாயிண்ட்ல போய் கட்டி பார்த்துருப்பீங்களா. ஸோ அது ஏன்னா நோ பட் தெர் இஸ் நோ படி டு ஜட்ஜ் யூ ஆர் வந்து நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிவிலைசேஷனுக்குள்ள நீங்க வரல. இதுவும் மோசம் சொல்ற ஒரு பாயிண்ட் தான். நம்ம வந்து நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல மனுஷனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி சப்ரஸ் பண்ணி அவனோட பிரீத்திங் பேட்டர்னே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஓசோ வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஸோ நாங்க நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் வரல, ஹில் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களோட பிரீத்திங் பேட்டர்ன் அந்த டீப் பிரெத் வருது, ரொம்ப ஆழமான ஒரு சுவாசம் உங்களோட பாடியில் நடக்கிறதுனால தான் அந்த ஒரு சந்தோஷ நிலை வருது. ஆனா அப்படி நீங்க ஹில் ஸ்டேஷன்ல போய் சந்தோஷமா இருக்கும் போதும் கூட, ஓ இன்னும் ரெண்டு நாள் நமக்கு ஒர்க் இருக்கு, இன்னும் ரெண்டு நாள் நமக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் இருக்கு, அடுத்த காரியத்தை நீங்க ரெடியாக ஆரம்பிச்சிருவீங்க, ஓன்ட் லிவ் இன் த பிரசன்ட், அந்த பிரசன்ட்ல நீங்க வாழவே மாட்டீங்க. அங்க போனாலும் சந்தோஷம் கிடைக்குதான்னு கேட்டா, அந்த ஒரு மொமெண்ட்ல யூ டேக் டீப் பிரெத். ஒரு சமயம் இப்போ வந்து இமயமலைக்கு போகணும், அந்த மலைக்கு போகணும், ட்ரெக்கிங் போகணும், வேற வேற இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கும் அந்த வாவ் ஃபேக்டர்ல போய் அந்த ஒரு ஆழமான எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு ஆழமான அந்த ஒரு சுவாசத்தை அடையும் போது தான் அவங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ஓசோ சொல்றாரு. இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, மனுஷனோட பயாலஜிக்கல் சைக்கிளே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றோம். இந்த பிரீத்திங் இன் பிரீத்திங் அவுட் அந்த ஃபியூஷன் பாயிண்ட் சொன்னால அதை ஓசோ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இப்ப வந்து நம்ம மனுஷனோட செக்ஸை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கோம், செக்ஸுவல் டிசைரை வந்து சப்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா எல்லாரும் கன்சிடர் பண்ணது மூச்சு வந்து இந்த நேவல் பகுதி அடி பகுதின்னு சொன்ன அது வந்து கீழே அப்டமன் கீழே அப்படின்னாலே வந்து நம்ம ஜெனிட்டல் செக்ஸுவல் அப்படின்ற விஷயம்னால நம்ம வந்து சப்ரஸ் பண்ணி அதை இன்னமும் கீழே தான் பாக்குறோம் அப்படி கிடையாது. நீங்க உள்ள இழுக்கிறது வந்து பிரீத்திங் எனர்ஜி இருக்கு, ஸோ அதே மாதிரி சுவாசம் அது ஒரு எனர்ஜி, அது மாதிரி அப்டமன் கீழே இருக்கிறது வந்து செக்ஸுவல் எனர்ஜி. நீங்க எப்படி மூச்சு உள்ள இழுக்கிறீங்களோ அது ஒரு எனர்ஜி மாதிரி, அடியிலேருந்து மேலே வர ஒரு எனர்ஜி தான் வந்து செக்ஸுவல் எனர்ஜி. இந்த செக்ஸுவல் எனர்ஜியும் இந்த பிரீத்திங் எனர்ஜியும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம அடையாமலே போயிடுறோம். நம்ம மனுஷனை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீ அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது. செக்ஸுவலியும் வந்து ஒரு மனுஷனை குழந்தைய வந்து நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறோம். அந்த குழந்தைய வந்து நேச்சுரலாக இருக்கும். ஒரு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா அது பிரீத்திங் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். நம்மளுமே எல்லாருமே வந்து குழந்தையாக இருந்து வளர்ந்து வந்தவங்க தான். அது எப்படி குழந்தையா இருக்கும்போது மட்டும் நமக்கு வந்து அந்த ஒரு டீப் பிரெத் இருந்துச்சு, நம்மளோட சுவாசம் அவ்வளோ டீப்பா இருந்திருக்கு, எப்படி வளர வரல கெட்டுச்சு அப்படின்னா, நம்ம வந்து மற்றவங்க சொல்ற அந்த கண்ட்ரோலுக்கு அடங்கி நம்மளோட பயாலஜிக்கல் விஷயத்தை கட்டுப்படுத்துறது, இந்த கோவப்படுத்துறது கோவப்படுறது சொன்னால இப்போ வந்து நம்ம லைஃபே ஃபுல்லா கண்ட்ரோலா தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இப்போ எனக்கு கோவம் வருது அப்படின்னா கம்ப்ளீட்டா நான் வெளிப்படுத்த மாட்டேன், கோவப்படுறதுனால எனக்கு எதாவது நடந்துருமோ. இப்போ வந்து ஆஃபீஸில் இருக்கும், ஏதாவது திட்டுறாங்க, மேனேஜர் திட்டுறாங்க அப்படின்னா உடனே நம்ம கோவத்தை வெளிப்படுத்தா நம்ம வேலையோட தொடச்சிருவாங்களோ, அந்த ஒரு சர்க்கிள் அந்த ஒரு ஹையரார்க்கிக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம். இப்போ ஸ்கூல் அப்படின்னா டீச்சர், ஸோ இந்த மாதிரி நமக்கு மேலே மேலேன்னு சொல்லி ஒரு ஹையரார்க்கியை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கனால நம்ம வந்து நம்மளை நம்ம முழுசாகவே வெளிப்படுத்துறது கிடையாது. வி ஆர் ஆல்வேஸ் இன் இன்கம்ப்ளீட் மோட். நம்ம வந்து எந்த ஒரு உணர்வுமே வந்து கம்ப்ளீட்டாகவே வெளிப்படுத்த முடியாதது. காரணம் வி ஆர் நாட் டூயிங் பிரீத்திங் ப்ராப்பர்லி, நம்மளோட சுவாசத்தை ஒழுங்காக ப்ராப்பராக நம்ம பண்ணாத ஒரு காரணம் தான். ஸோ அந்த சுவாசத்தை நீங்கள் எவ்வளோ டீப்பாக போய் அந்த சென்டர் பாயிண்ட் உணர முடியுதோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் கம்ப்ளீட்னஸ் உணர்வீங்க. அந்த ஒரு ஃபீல் நீங்கள் இந்த மெடிடேஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தேர்ட் டெக்னிக் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து நான் சொன்னால ஒரு ஹில் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுற உங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக உணர்ற ஒரு விஷயம். இது வரைக்கும் லைஃப்பில் எனக்கு மீனிங்கே இல்லை, எனக்கு ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு ஆழமான மூச்சு விடும்போது உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கான
ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும். இதை வந்து சிவன் பார்வதிக்கு எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உள்ள வாங்கி வெளியே வர்றது வந்து போத் எனர்ஜி ஃபில்ட் அண்ட் எனர்ஜி லெஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாரு சிவன் பார்வதி கிட்ட. அது என்ன எனர்ஜி லெஸ் எனர்ஜி ஃபில்டு ஸ்டேட் அப்படின்னா, எனர்ஜி லெஸ் அப்படின்னா நம்ம உடம்புல தான் சத்து இருக்குல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாமே இருக்கு, ஆனா சாப்பாடு எதுவுமே சாப்பிடலாம் கூட நம்மளால 30 நாள் வரைக்கும் ஆல்மோஸ்ட் உயிர் வாழ முடியும். ஏன்னா நம்ம சாப்பிட்டு வச்சிருக்கிற உடம்புல இருக்கிற ஃபியூல்ஸ் ஓகேவா, இதெல்லாம் வந்து எனர்ஜி லெஸ் அண்ட் எனர்ஜி ஃபில்டு. நீங்க சொல்றாருன்னா நம்ம ஹியூமன் பாடி இயங்குறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால் மட்டும் கிடையாது, நம்ம பிரீத்திங்ல இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து சிவன் பார்வதிக்கு சொல்றாரு. ஸோ நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடுனால ஒரு மனுஷன் நடமாட முடியும், நடக்க முடியும், ஆட முடியும், பாட முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் ஒரு மனுஷனை சந்தோஷம் நிம்மதி ஆர் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டிப்ரெஷனே இல்லாத எதை பத்தியும் யோசிக்காத ஒரு அமைதியான நிலை வேணும் அப்படின்னா அதை சுவாசத்து மூலமா தான் நம்ம அடைய முடியும். அந்த சுவாசம் தான் இந்த டீப் மெடிடேஷன் டெக்னிக் தேர்ட் டெக்னிக் அந்த ஃபியூசன் பாயிண்ட் நான் சொன்னேன்ல, திருப்பியும் நான் ரிப்பீட் பண்றேன், ரிப்பீட் பண்ணி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டீப்பா அந்த வயிறு உள்ள வரைக்கும் அந்த நேவல் போர்ஷன் வரைக்கும் இருந்து அங்கிருந்து திருப்பி வெளியெடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, ரொம்ப ஆழமா உங்க பாடியோட சென்டர் இந்த நேவல் போர்ஷன் தான் அப்படிங்கறத வந்து ரியலைஸ் பண்ணி இந்த மாதிரி டெஸ்டிங் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. So I hope you guys found this video useful ஆ இருந்திருக்கும் அப்படி நம்புறேன். நீங்க போன ரெண்டு டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ மூணாவது டெக்னிக்ல இவ சொல்ற விஷயங்களை உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்கும். தேர்ட் மெடிடேஷன் நீங்க யாருக்கு அப்ளை ஆகுது, அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது, டெய்லி காலையில் ஒரு 20-30 minutes பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா வந்து ஐ எம் மோர் தேன் ஹாப்பி ஃபார் யூ கைஸ். நீங்கள் வந்து பண்ணுங்க, பண்ணிட்டு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெக்னிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் இவர் சொல்கிற மற்ற கருத்துக்கள் வந்து வேற ஒரு பிளேலிஸ்ட்டில் ஃபிலாசபிக்கல் தாட்ஸ்லாம் வந்து நான் சைடில் போடுறேன், அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மற்ற புக் ரிவ்யூஸ் அண்ட் சம்மரிஸ் வீடியோஸும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஐ எம் பிளானிங் டு டூ மற்ற ஆல்ரெடி படித்த புக்ஸோட ரிவ்யூஸ் அண்ட் சம்மரிஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் டூ கீப் வாட்சிங். நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி, வணக்கம்.